சுனாமியால் பெற்றோரை இழந்த சிறுமியை தத்தெடுத்தது முதல் திருமணம் வரை தொடர்ந்த பந்தம் கண்கலங்க வைத்ததாக மருத்துவத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். நாகை வந்தால் பார்க்காமல் செல்லாத ராதாகிருஷ்ணன் அப்பா தனது சகோதரி திருமணத்திற்கு வந்து வாழ்த்தியது மகிழ்ச்சி அளித்ததாக மணப்பெண்ணின் சகோதரியும் தெரிவித்திருக்கிறார். கடைசியாக நாகப்பட்டினத்தின் பெண் என்ற அடிப்படையில் மீனவ சமுதாயம், அந்த பாதிக்கப்பட்ட சமுதாயம், பல நல்லுள்ளங்கள், ரோட்டேரியன்ஸு, அதே மாதிரி அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு குடும்பம், இப்போ இருக்கிற மாவட்ட ஆட்சியர் எல்லாருமே சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்தின போது நிஜமே ஒரு எல்லாருக்குமே ஒரு கண்கலங்கும் நிகழ்ச்சியாக இருக்கும். சின்னப்பிலேருந்து ராதாகிருஷ்ணன் அப்பா வந்து பார்க்க வருவாங்க. எப்போ நாகப்பட்டினம் வந்தாலுமே எங்களை பார்க்காம போனதில்லை, எப்பயுமே வந்து பார்ப்பாங்க. அப்புறம் 12th வரைக்கும் தான் நாங்கள் ஹோமில் படிக்க முடியும், அன்னைசத்தியா ஹோமில் படித்தோம். அப்புறம் 18 இயர்ஸுக்கு அப்புறம் சில்ட்ரன்ஸ் ஹோமுன்றனால அங்கே இருக்க முடியாது. அதனால் நாங்கள் தத்தெடுத்துக்கிட்டாங்க. மலர்விழி அம்மாவும் மணிவண்ணன் அப்பாவும் தத்தெடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அக்காவுக்கு இந்த நேற்று தான் மேரேஜ் நடந்துச்சு. அங்கே அப்பாலாம் வந்து ரொம்ப வாழ்த்துனாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.